வணக்கம் டியர் பெட் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பெரிய கிரேடன் அப்படிங்கிற பிரீட பத்தி தாங்க பார்க்க போறோம். கிரேடன்ஸ் இவங்க யாரு அப்படின்னா, இவங்க தாங்க ஜெர்மனோட நேஷனல் டாக். இவங்களை கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியில் தான் கண்டுபிடிச்சாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ப்ரீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நிறைய டாக் ப்ரீட்ஸ் எல்லாமே. ஓகே, இவங்களை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 17th century அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பன்றி அதெல்லாம் வந்து இந்த விளைநிலங்களை வந்து சேதப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து நடந்துட்டு இருந்தது. அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கொசரம் டிசைன் பண்ண டாக் தான் இவங்க. ஸோ அந்த காட்டுப்பன்றி உங்களுக்கே தெரியாது எவ்வளோ பெருசு இருக்கும், அதை பிடிச்சி ஹோல்டு பண்ணி நிறுத்தணும் அப்படின்றதுக்கொசரம் தான் இவங்களுக்கு ஏதோ இவ்வளோ பெரிய ஜா, இவ்வளோ பெரிய ஹெட்டு, அதே மாதிரி இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ ஹெவியான போன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணாங்க. இப்போது அப்போ இருக்கிற மாதிரியே இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போ இருந்தது இதை விடவுமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 18th century மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டாகோட டெம்பரமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த அதாவது அக்ரெஷன் அது மாதிரி சொல்லுவாங்க டெம்பரமெண்ட் அப்படிங்கிறத, அந்த டெம்பரமெண்ட்டை குறைச்சி இவங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டாகாக மாற்றிட்டாங்க. எதுக்காக அப்படி ஃபேமிலி டாகாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்மக்கிட்ட இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாய் இல்லை ஒரு பொமேரியன் அந்த சின்னதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸை வந்து நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அதுங்க நம்மளை இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு நியர்பை 100 kg வரைக்குமே வருவாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க, ஒரு அக்ரஷனான டைமில் ஒரு சண்டையில் இருக்காங்க, அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நினச்சாலும் இவங்களை வந்து இழுத்துலாம் பிடிக்க முடியாது. அதனாலேயே அவங்க வந்து இவங்களோட டெம்பரமெண்ட்டை ரொம்ப குறைச்சி ஃபேமிலி டாகாக மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போது அடுத்ததாக ட்ரேடனோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து யூரோப்பியன் டைப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைப்னு சொல்லுவாங்க. இவன் வந்து பியூர்லி வந்து யூரோப்பியன் டைப்பு. இவன் 16 months ஆகுது. இவன் என்னோடய ஃபார்மில் இருக்கிற டாக். இவன் பேர் வந்து ரைடர். இதே வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்க, அமெரிக்கனுக்கும் யூரோப்பியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஹெட்டு ஸ்ட்ரக்சர்ஸு, இப்போ இவங்களோட ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூஸோடு இருக்கும். அதே மாதிரி ஹெட்டும் பெரிய ஹெட்டாக இருக்கும். பாடி வந்து பார்க்கும்போது மெஜஸ்டிக்காக இருக்கும், அதாவது பாடி பில்டர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ரொம்ப பெரிய மசில்ஸ் இருக்கும். அதே வந்து அமெரிக்கன் டைப் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அமெரிக்கன் டைப்ஸ் வந்து இவங்களை விட, அதாவது இவன் இப்போ ஒரு 100% இருக்கான் அப்படின்னா இதில் வந்து ஒரு 80%னா 70% ஆஃப் த பாடி தான் வந்து அந்த அமெரிக்கன் டைப்ஸ்க்கு இருக்கும். பட் அமெரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விட ஹைட்டாக இருப்பாங்க, பட் ஸ்டைலிஷாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹெட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கும், கொஞ்சம் அவங்க ஸ்டைலாக இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த டார்க் ஷோலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே வந்து அமெரிக்கன் டைப்ஸ் தான் நிறையவே அங்கே வரும். அடுத்ததாக இவங்களில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 colors வந்து அப்ரூவ்டு கலர்ஸ் இருக்குங்க. இந்த 7 colors என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபான் கலர், ஃபான் அப்படின்னா என்னென்னா ப்ரௌனு, அதே மாதிரி அடுத்து வந்து பிரிண்டல்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. அந்த பிரிண்டல் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஷா படத்தில் ரஜினிக்கு பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா இந்த சைஸில், ஸோ அது வந்து பிரிண்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்லி குயின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இவன் தான் வந்து ஹர்லி குயின் கலர். இந்த ஒயிட்டில் வந்து இந்த பிளாக் பேச்சஸ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து ஹர்லி குயின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அல்பினோ இருக்குது. பிளாக் கலரில் இருக்கிறது வந்து போஸ்டன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெட் பிளாக்காக இருந்துச்சுன்னா பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்ல எங்கேயாச்சும் ஒயிட் மார்க்கிங்ஸ் வந்துருந்தது அப்படின்னா அதை வந்து போஸ்டன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் இருக்கிற பிளேஸில் வந்து சாம்பல் கலர் வந்து அந்த சாம்பலில் பிளாக் டாட் வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து மெர்லின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே அந்த மெர்லின்லாம் சாம்பல் பிளாக்கு ஒயிட் இது மூணுமே மிக்ஸ் ஆகி வந்துருந்ததுன்னா அதை வந்து டபுள் மெர்லின் இல்லை இங்கிலீஷ் மெர்லின் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இன்னொரு கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த இது வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா லைட் கலராக இருக்கும், இது டார்க்கு பிளாக்கு, இது வந்து கிரே ஷேடு. இதே இந்த கிரே ஷேட் பாடி ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ளூ டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே வந்து அப்ரூவ் பண்ணுறது, அதாவது ஏகேசி அந்த ஷோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா டார்க் ஷோ பண்ணுறதுக்கு அந்த கலர்ஸ் மட்டும்தான் அப்ரூவ். இந்த கிரேடன்ஸோட கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களை வந்து காமனாக வெளியே என்ன டேம் சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்டல் ஜெயின்ட்டுனு சொல்லுவாங்க. எதனால் அப்படி ஒரு நேம் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சைஸுக்கும் இவங்க பண்ணுற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காதுங்க. இவங்க பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருப்பாங்களே தவிர கொஞ்சம் கூட அக்ரஷன் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ரீடில் வந்து அக்ரஷன் காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 dogs இருக்குது அப்படின்னா அந்த 100 ஒரு 95 பக்கம் வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு 5 dogs ரேராக வந்து அக்ரஷனாக வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி டாக்ன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து கிட்ஸ் கிட்ட நம்ம பழகவும் இல்லாமல் வெளில வர வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகவும் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விடலாம். பட் கிட்ஸ் கிட்ட நீங்கள் விடும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கான ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருங்க. பேசிக்கான ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ பால் எடுத்துகிட்டு வர்றது சிட்டு அதெல்லாம் வந்து சொல்லித்தரது வந்து பேசிக் கிடையாது. இப்போ இவங்க வந்து நம்ம மேலே கால் எடுத்து போட்டு விளையாடுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அவங்களை தள்ளி விட்டு நோ சொல்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பழகிக்கணும். ஏன்னா சின்னதில் இவங்க கால் எடுத்து போட்டு விளையாடுறாங்கன்னு நம்மளும் விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க பெருசு இப்போ இவங்க கால் தூக்கி போட்டோன்னா நான் நின்னனா எனக்கு மேலே இவங்க கால் தூக்கி போடுவாங்க. ஸோ சின்ன
சின்ன குழந்தைங்க மேலே அப்படி போடும்போது அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாகவே கடிக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப 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 வந்து பெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதான் ஆக்சுவலாக பெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இவங்க, நீங்கள் வேறு டாக்ஸ் கிட்ட பழகிறீங்க அப்படின்னாலுமே வேறு எதாவது புது டாக் வீட்டுக்கு கொண்டு வந்தால் கூட அவங்க கிட்ட கூட இவங்க அக்ரஷன் காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்க, நான் எனக்கு கார்டிங் வேணும், நான் கார்டிங் கோசம் இந்த டாக் வாங்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, கார்டிங்காகனா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க. பட் அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள அலாட் மட்டும் பண்ணால் போதும், அவங்கக்கிட்ட வந்து அக்ரஷன் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம். இல்லை வந்து நான் மில்லு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், அங்கே உள்ளே வந்தால் அவங்கள கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரேடன் வந்து செட் ஆகாதுங்க. இப்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ என்னோடய ஃபார்மில் தான் இவன் இருக்கான், என் ஃபார்மில் இன்னொரு 6 டேன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளே வரேன் அப்படின்னா இவங்க யாருமே வந்து குலைக்க மாட்டாங்க. இதுவே நான் இல்லாமல் வேறு யாராவது இந்த டோர்கிட்ட வந்து நின்னாலும் போதும், ஆக்சுவலாக இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கே அதிர்ற மாதிரி இவங்க குலைப்பாங்க. அதை தாண்டி அவங்க உள்ளே வராங்க அப்படின்னாலும் இவங்க குழச்சிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம கூட ஒருத்தர் வராங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்கன்னா நம்ம கூட அவங்க இருக்கிறப்ப இவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தனியாக இருக்கும்போது இவங்க டோட்டலாகவே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல சார்ஜ்மே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த கார்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணுற ட்ரைனிங்லேயே வந்து மேக்ஸிமம் வந்துடுங்க. சரி ஓகே, இந்த டாக் வந்து நம்ம ஈஸியாக ட்ரைன் பண்ணலாமா அப்படின்னா ட்ரைன் பண்ணலாம், பட் ஆனால் கஷ்டங்க. இப்போ ஷெப்பர்டுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை சொன்னால் அது கேட்குது அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரே வார்த்தையை ஒரு 15 தடவை 20 தடவை சொன்னீங்கன்னா தான் இந்த கிரேடன்ஸ் வந்து பழகும். மற்றபடி இவங்க யாருக்கு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்பலாம் விளாட மாட்டேன், ஆனால் எனக்கு டாக் வேணும், நான் வந்து என் ஒர்க் டைமில் ஒர்க் பார்ப்பேன், மற்றபடி கொஞ்ச நேரம் நான் விளாடுவேன், அதுக்கப்புறம் நான் தூங்குனா தூங்கிடணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பார்ட் டைமாக ஜாலியாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்ல ஒரு ப்ரீடு தான் வந்து இவங்க. ஏன்னா நம்ம தூங்குற நேரத்தில் தூங்குவாங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் விளாண்டா போதும், அதுவே வந்து இவங்களுக்கு போதுமானது. இவங்க ரொம்ப எனர்ஜியான டாக்ஸ்லாம் கிடையாது, நிறைய நேரம் வந்து தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாக்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இவங்களுக்கு. பேசிக்காக மார்னிங் வாக்கிங் பிடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் போதும். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து விளையாட வந்து நிறைய பிளேஸ் வேணும். இப்போ வந்து இன்னொருத்தங்களுக்கு மேஜராக இருக்கிற என்னவாக இருக்கும் அவங்களோட தாட் அப்படின்னா, நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், இல்லை என்னோடய வீடு வந்து சின்னது தான், நான் வந்து அங்கே டேன் எடுத்து வளர்த்தலாமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக டாகுங்கிறது எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வளர்த்தலாம். பட் ஆனால் அந்த டாகுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இவங்க இவ்வளோ பெருசு இருக்காங்க, இவங்க காலையில் வந்து ஓடுறாங்க ஓடி வராங்க அப்படின்னா, இவங்க ஓடுறது ஓடி வரது எல்லாமே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இவங்க ரொம்ப வேகமாக ஓடுவாங்க, கண்ணு தெரியாமல் போய் எங்கேயோ இடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் காயம். ஏன்னா இவங்க ஜெயிண்டாக இருக்கிறதால இவங்களை இவங்களுக்கே முதல்ல பார்த்துக்க தெரியாது, இவங்களையுமே நம்ம தான் சேர்த்து பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய இடமா இருந்ததுன்னா இவங்களும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கேயும் போய் இடிச்சிக்கவும் மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பிளேஸாக வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை சின்ன வீட்டில் தான் இருக்கேன், நான் வந்து இந்த டாக் ஆனால் எனக்கு வளர்க்கணும்னு ஆசை அப்படின்னா, நீங்கள் எடுத்து வளர்க்கலாம். பட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காலையில் இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு கிரவுண்டு இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் இவங்களை வந்து நீங்கள் இவங்க கூட விளாண்டிங்க அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஓகேங்க, இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாமே ஓகே. இப்போது நமக்கு இந்த டாகில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும்னா இதில் ஒரு ரெண்டு விஷயம் நம்ம சொல்லாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இவங்களோட லைஃப் ஸ்பேன் தாங்க. ஏன்னா இவங்க வந்து பெரிய ப்ரீடாக இருக்கிறதால 7 to 10 வருஷம் அவ்வளோதான் இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 7 to 10 வருஷமே நம்ம கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா இவங்க 10 இயர்ஸ் வரைக்குமே கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் இந்த டேன் கூட அட்டாச் ஆனவங்க எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வந்து எச்சில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பெரிய ப்ரீடாக இருக்கும்போது இதுவும் இந்த வெயில் காலம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயில் இந்த சைடில் இந்த ஃப்ளூஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளூஸ் இருக்கிற இடத்துலாம் வந்து எப்பயுமே இவங்களுக்கு எச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணி குடிச்சிட்டு இவங்க உதரும் போது எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்க மேலே விழுவுறது அந்த மாதிரி நிறைய நடக்கும். பெட்டர் நீங்கள் ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி எங்கேயா வெளியே போகிற நேரத்தில் இவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். இது ரெண்டு தாங்க இவங்ககிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்றபடி பிஹேவியர் வைஸில் இவங்ககிட்ட எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சுத்தமாகவே எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி. ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னா, இவங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு தான் பிடிக்கும். வீட்லேயே ஒருத்தர் இருக்கான் ஜெர்மன் ஷெப்பர்டு, அவன் பேர் மாறன். பட் இவங்களை வந்து நான் இவ்வளோ பெரிய ப்ரீடாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, அதுக்கோசரம் எடுத்தது தான். ஒரே ஒரு டாக் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் கிரேடன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது என்கிட்ட கிரேடன் மட்டுமே 6 இருக்குது. ஸோ அந்தளவு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவங்க சைஸுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், என் கூடயே ஒரு ஆள் இருக்கணும் ஆனால் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா, இவங்களை எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு ஆள் மாதிரியே இருப்பாங்க. அதோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம கூட நல்ல ஒரு கம்பேனியன் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க இருக்கிறது எல்லாமே.